வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பிஜிடிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியரிங் செஷன்னே ஒன்று போட்டு ஒரு வீடியோ நேற்று வந்து போட்டிருந்தேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து 200-300 பேர் தொலைபேசி வாயிலாகவும் இமெயில் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் தொடர்பு கொண்டீங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலியில் மேஜர் டவுட் வந்து என்னான்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்ளம். ஏகப்பட்ட பேர் வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கிறது, அதாவது கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு, ஒன்று லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று பர்சனல் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். இந்த லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்கள் எங்கே கடைசியாக படித்தீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வரணும். இதில் என்ன ஒன்றுன்னா, ஏகப்பட்ட பேர் படித்த பிஎட் கல்லூரி வந்து முடியுதுக்கு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏவும் கரஸ்பாண்டன்ஸு, எம்ஏவும் கரஸ்பாண்டன்ஸு, பிஎட் ரெகுலர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிஎட் காலேஜ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் ப்ளஸ் டூ எங்கே படித்தீங்களோ அங்கே போயிட்டு கரண்ட் டேட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்லூரியை விட்டு வெளியில் வந்தப்பே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். இது டிஎன்பிசியில் வந்து இதே சிமிலர் மெத்தேடு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே தான் டிஆர்பியிலையும் இப்போ வந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன்லேயும் பர்சனல் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டும் 2013லேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிஆர்பி எழுதுவீங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஏகப்பட்ட பேர்த்துக்கு அந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து தெரியல. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் வந்து இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எங்கே கடைசியாக படிச்சிங்க, இப்போ பிஎட்டில் நீங்கள் வாங்கலாம், அது இல்லையா எம்ஏ வாங்கலாம். எம்ஏ கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தீங்களா, பிஏ எங்கே படிச்சிங்களோ போய் வாங்கலாம். ஒரு மாணவி வந்து என்ன சொன்னாங்க, சார் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், நான் போய் எங்கள் பிஎட் காலேஜில் போய் கேட்டேன், எனக்கு போட மாட்டேன்ட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அந்தம்மா பிரின்ஸிபால் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலையே கிடையாது, நான் இந்த பிஎட் காலேஜில் வந்து வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம்தான் ஆகுது, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேட்குறியே, நான் உனக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். அங்கே நீங்கள் படிக்கும்போது ஒரு 10 வருஷமோ 5 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனாச்சும் அங்கே வேலை செஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள விட்டு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று, நீங்கள் வந்து அங்கே படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்க கூலாக வந்து நீங்கள் வந்து சொல்லணும், இல்லைங்க பழைய தேதியில் போட வேண்டாம், கரண்ட் டேட்டில் அந்த வருஷத்தில் எங்களுடைய கல்லூரியில் வந்து படித்தாங்க, அப்பொழுது இவங்களுடைய நடத்தை திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கூட வாங்கிட்டு வாங்க, ஒன்றுமே தப்பு கிடையாது. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்கள் படித்த கல்லூரியிலிருந்து வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்போயே வாங்கியிருக்கணும். நீங்கள் 2000ல் வந்து எம்ஏவோ பிஎட்டோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்போயே உங்களுடைய துறை தலைவர்கிட்ட வந்து வாங்கியிருக்கணும். வாங்கலை, இப்போ போய் வாங்கினீங்கன்னா 2000ங்கிறது இப்போ 2019, 19 வருஷம் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய பிரின்ஸ்பால்கோ இல்லை காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ஸுக்கோ கண்டிப்பாக உங்களை தெரியாது. அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த பணியில் வந்து சேர்ந்துருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் வந்து அந்த கல்லூரியில் நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் மட்டும்தான். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போய் காட்டி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இன்றைக்கி தேதியில் நீங்கள் போட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக போட்டு தருவாங்க. பழைய தேதியில் வந்து போட முடியாது, பழைய சீலை வைக்க முடியாது, பழைய லெட்டர் பேடை வந்து உங்களுக்காக வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி தேதியில் போட்டு கொடுக்கலாம், அந்த தேதியில் வந்து இவங்க படித்தாங்க,
இந்த மாணவன் அல்லது மாணவி 2000-2002 வரைக்கும் எங்களுடைய கல்லூரியில் தமிழ் துறையில் எம்ஏ வந்து படித்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய நடத்தை திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் தமிழ்லே எழுந்து எழுதி கொடுக்க சொல்லலாம். எழுதி கொடுத்து ஒரு சீலை போட்டு தேதியை போட்டு நீங்கள் அப்லோடு பண்ணும்போது எந்த லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன் எதுவோ அதை மென்ஷன் பண்ணி இன்றைக்கி தேதியை கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா படித்தது வேறு, நன்னடத்தை சான்றிதழ்ங்கிறது வேறு. அப்படி கேட்டால் நீங்கள் வந்து டிஆர்பியில் வந்து நீங்கள் சிவி வெரிஃபை பண்ணும்போது சொல்லிக்கலாம், ஐயா நான் வாங்காமல் விட்டுட்டேன், இப்போ போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன், அவங்க இந்த தேதியில் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎட் காலேஜ் இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் படிச்சிருந்தால் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எம்ஏ படிக்க காலகட்டம் 2 வருஷம். அந்த சமயத்தில் வந்து உங்களை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்து தொலைதூர கல்வி. அதனால் அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் வழங்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் மெட்டீரியலும் செமினார் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனுடைய நோக்கம். தேர்வு வைப்பாங்க, அந்த பல்கலைக்கழகம் வந்து உங்களுக்கு பட்டம் கொடுக்கும், அதோடு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அதனால் அங்கே போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போனாலும் அவங்க போட மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்குறதும் நியாயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி பிஏவில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. பிஏவோ பிஎஸ்சியோ பிகாமோ படிச்சிருந்தோம், அங்கே வாங்கிட்டு வாங்க. இல்லைங்க, நான் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு போனேன், பிஏவும் கரஸ்பாண்டன்ஸு எம்ஏவும் கரஸ்பாண்டன்ட்டு, கடைசியாக படித்த பிஎட்டை மூடிவிட்டான் அப்படின்னா போய் ப்ளஸ் டூவில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன். புரியுதுங்களா? அதை கூட வாங்கி வச்சு அனுப்பிவிடுங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இது வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இன்னொன்றில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்காங்க. ஏ கிரேடு பி கிரேடு வந்து யார் யார் பச்சைங்கள கையெழுத்து போடுறாங்களோ, கிரீடிங்கில் கையெழுத்து போடுறாங்களோ வாங்கலாம். இது ஒன்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பற்றி இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட மாணவர்களால் அப்லோடு வந்து பண்ண முடியல. இது டெக்னிக்கல் ப்ராப்ளமோ சர்வர் ப்ராப்ளமோ தெரியல. இன்றைக்கி வந்து வந்த ஃபோன் காலில் 200-300 பேர் வந்து, சார் இன்றைக்கி ஃபுல்லுமே லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது, போட்டோம்னா ஒன்று எடுக்குது, ஒன்று எடுக்க மாட்டேங்குது, ஈக்குவலன் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்குது, ஒன்றுமே புதியல, அப்படி இப்படின்னாங்க. இதெல்லாம் டிஆர்பியில் பேசியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்து சரி பண்ணுவேன்னு சொல்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அதனால் அதை பற்றியும் வந்து குழப்ப வேண்டாம். அவங்க ஃபுல்லுமே வந்து ஆங்கிலத்தில் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இது கிடையாது. 10th அந்த 10th நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நம்பர், புரியுதுங்களா? ஒன்று டாப்பில் இருக்கும், நல்லா பாருங்கள். இதுதான் வந்து 10th மார்க் ஷீட்னு வச்சுக்கோங்க. இந்த டாப்பில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இருக்கும், அந்த நம்பரை எடுத்து போடுங்க. டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும், புரியுதுங்களா? என் கையை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டாக வச்சுக்கோங்க. மார்க் ஷீட்டினுடைய நம்பர், 10th எஸ்எஸ்எல்சி நம்பர், நீங்கள் பரீட்சை எழுதின ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை, ரோல் நம்பர் கிடையாது, அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்கும். கீழே வந்து டேட் ஆஃப் ரிசல்ட் வந்து இருக்கும், புரியுதுங்களா? இதை மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், இதை பார்த்து அங்கே போடுங்க, இங்கே போடுங்க. அதே மாதிரி தான் ப்ளஸ் டூவும் பிஏவும் அப்படி தான், பிஎஸ்சியும் அப்படி தான். இன்னும் என்ன குழப்பம்னா ஈக்குவலன் டு த குவாலிஃபிகேஷன் ஒன்று புதுசாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நிகரான கல்வி தகுதி. உங்களுக்கு நிகரான கல்வி தகுதி மேக்ஸிமம் யாருக்குமே இதாகாது. ஒன்று எம்ஏவாக இருக்கலாம், இல்லை எம்எஸ்சியாக இருக்கலாம், இல்லை எம்காமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எம்ஏவோ எம்எஸ்சியோ எம்காமோ என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கான்வெகேஷன் நம்பரே தூக்கி அதில் போடுங்க. கீழே வந்து டேட் ஆஃப் த பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட்டில் எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த வருஷத்தில் நீங்கள் பட்டம் வாங்கினீங்களோ அந்த தேதியை வந்து போடுங்க. இன்னொன்று இந்த என்ஓசி என்ஓசின்னு வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகல் ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஆப்ஷனை வந்து அந்த அப்லோடிங்கிலிருந்து
தூக்குனாலும் தூக்கிடுவாங்க, அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக குழப்பிக்கிட்டது என்னை கேட்டது, நான் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன், நான் பிஎஸ்டிஎம் வாங்கலாமா, நான் எம்ஏ இங்கிலீஷ் டீச்சர் படிச்சிருக்கேன், நான் பிஎஸ்டிஎம் வாங்கலாமா. சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறது எம்ஏ கல்வி தகுதியினுடைய அடிப்படையில் தான், டென்த்து கிடையாது. புரியுதுங்களா? இன்னும் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன், நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க தமிழ் மீடியம், நான் டென்த்து படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம், நீங்களும் நானும் ஃபோர்த்து குரூப் எழுதுகிறோம், நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம், நீங்கள் டென்த்து வந்து இங்கிலீஷ் மீடியம், ப்ளஸ் டூ இங்கிலீஷ் மீடியம், பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், எம்ஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம். புரியுதுங்களா? டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்புக்கு எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தான், நான் தான் பிஎஸ்டிஎம் வாங்கணும். புரியுதுங்களா? ஏன்னா நான் தான் டென்த்து தமிழ் மீடியம் படித்தேன், நான் தான் ஸ்கூலில் போய் வாங்கிட்டு வரணும். நீங்கள் போய் நான் எம்ஏ வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்கள் கல்வி தகுதி இல்லை, நான் பிஏ வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன்னா உங்களது கல்வி தகுதி பிஏ கிடையாது, உங்களுடைய கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தான், நீங்கள் எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் மீடியம் படித்தீங்க, போய் ஸ்கூலில் போயிட்டு எனக்கு முன்னாடி சொன்னவர் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு எஸ்எஸ்எல்சியில் பிஎஸ்டிஎம்மு, நீங்கள் போய் கேட்டால் கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்க. இதை நான் அவங்க புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சொன்னேன், ஏகப்பட்ட பேர் தேவையில்லாமல் போய் பிஎஸ்டிஎம்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கான் அப்படின்னு போனால், அவன் வந்து இந்த தமிழ் மீடியம் வந்து படித்தவன் மட்டும்தான் வாங்கணுமே ஒழியில் எல்லாமே வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? எஸ்எல்சியில் எல்லாமே வந்து டென்த்து வந்து தமிழை வந்து நீங்கள் பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க, தமிழை வந்து பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க ஒழியில் அது தமிழ் மீடியம் கிடையாது. 90% மாணவர்கள் வந்து டிஆர்பி எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறாங்க, ப்ளஸ் டூவில் படிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தெளிவாகிடுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன், பிஎஸ்டிஎம்ஐ பற்றியும் நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன், மூணாவது அப்லோடில் இருக்கக்கூடிய டவுட்டையும் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதில் எந்தெந்த தேவையற்ற ஆப்ஷன்லாம் கேட்டாலும் அதெல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து கிளியர் பண்ணி எடுத்து விட்ருவாங்க. அதனால் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம், போங்க, நல்ல முறையாக அப்லோடு பண்ணுங்கள், நல்ல முறையில் சிவியில் கலந்துக்குங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து கிடைக்கும். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள இனிய கண்ணன் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக நன்றி, வணக்கம்.